ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாய் திகழும் ஃபாஸ்ட்ராக் நிர்வாக இயக்குனர் ரெட்சன் அம்பிகாபதி, பார்வதி அம்பிகாபதி தம்பதியரின் மகள்கள் தமிழரசி ரதி அரசி. அண்மையில் ரதி அரசியின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த அரங்கேற்றத்தில் தமிழரசியும் வீணை வாசித்து பார்வையாளர்களை மகிழ்வித்தார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நல்லி குப்பசாமி செட்டியார், கலைப்புலி தானு, காயல் இளவரசு ஆகியோர் தமிழரசி ரதி அரசி இருவரையும் பாராட்டி உரை நிகழ்த்தினர். ரதி அரசியின் பரதநாட்டியம். தமிழ் அரசியின் வீணை இசை. சேர்மன் பிரபு சாரோட பேசிட்டு இருந்தேன். அவரு சொன்னார், குழந்தை வந்து ஆடும்போது வர்ணத்தும் போது நினைக்கிறேன் ரொம்ப சிரமம் இல்லையான்னாரு. சார், சிரமம் மட்டும் இல்லை, அந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பெருமை பூரா அவங்க டீச்சர் தான் சேரும். எப்பவுமே அரங்கேற்றும் போது குழந்தைக்கு எப்படி இருக்குன்னா தப்பு பண்ணிவிடக்கூடாது. அந்த ஸ்டெப்ஸ் இதை தான் முக்கியம் இல்லையா, அது அதுலேயே கவனம் இருக்கும், பாவம் வராது.
இந்த குழந்தை பாவம் ரொம்ப நல்லா வந்தது. அது வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் தான் சொல்லணும். அது பிறகு போகிற டீச்சருக்கு தான் சேர்றேன். அவருக்கு வந்து அந்த விஷயம் யார் டீச்சர்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் கேட்டால் தான் தெரியும், அவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னாங்க. குழந்தைகிட்ட அது மாதிரி ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற பெற்றோர்களும் பாராட்டணும். எப்படி டீச்சரை பாராட்டணும் அந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்களுக்கும் அந்த பெருமை பங்களிக்கு. அதாவது இது வந்து கத்துண்டு வர்றதுல இப்போ கூட கலிப்பிடித்தான் எழுதுறாரு, பாடல் எழுதுறாருன்னா பை நேச்சர் இயற்கையிலே இருக்கிறது, அது பிறவிலே இருக்கிற விஷயங்கள். சில விஷயங்கள் கற்றுக்க முடியாது. அது மாதிரி இந்த குழந்தை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. நீ படிப்பில் எப்படி இருக்கே அதே மாதிரி இதுலையும் பேரும்பூரம் உலகம் பூராவும் பாராட்ட முடியிருக்கணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதே மாதிரி டீச்சருக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இடைபெறுகிறேன். நன்றி. பரதநாட்டிய கலை மிக மிக சிறப்பாக வளர வேண்டும், சிறப்பாக நடைபெற வேண்டும். தம்பி அவருடைய மகள் வந்து ஆன அந்த ஆடல் காட்சியை கண்டு, ஆடல் காணிரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆடலை கண்டோம், கழித்தோம், வேறு வகை கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக அந்த ரதி அரசியா ரதியா அதாவது நடந்ததுக்கு அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரதி அரசி மிக சிறப்பாக ஆடினார். பெரிய மகள் வந்து தமிழரசி, தமிழரசி வந்து வீணை வாசிக்கும் போது ஒரு ஒரு சிறந்த கலைஞன் கலைஞி என்பதற்கு அர்த்தம், அந்த தொடக்கும் பொழுதே அந்த விரலினுடைய நரம்பு துண்டிக்கப்பட்டது, அதை சரி செய்து உதவியாளர் கூட அழைக்காமல் தானே சரி செய்தான். அப்போ நேர்த்தியாக இந்த தொழிலை கற்றிருக்கிறார். எனக்கு வந்து வீணை காயத்ரி மேடம் வந்து எனக்கு ரொம்ப தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிக சிறப்பான கலைஞியா இந்த வீணை காயத்ரி மாதிரி இந்த தமிழரசியும் வரணும்னு நான் விரும்புகிறேன். அம்பிகாபதிக்கே சொல்லுவேன், இவன் ஆரம்பத்தில் அப்படி அப்படியே வந்திருந்தான். அவனுக்கு வந்து கலைவாளரகத்தில் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நான் தான் ரிப்பன் கட் பண்ணேன். அந்த உடைய வளர்ச்சி அவன் வந்து மிக உயர 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 வளர்ந்துட்டான். அதாவது செட்டியார் சொன்ன பிரகாரம் பல நிறுவனங்கள் அவனை பின்பற்றி வந்தது. இப்போ டாப் அப்னு ஒன்று, இப்போ அதாவது எங்களுக்கு டிரைவர் தேவையுடைய ஒரு ஆள் அனுப்பினா அனுப்புவான், அப்படி ஒரு நிறுவனத்துக்கு போய் அதுலேயும் வியாபாரத்தை காமிச்சான். இப்போ ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். எதிர்காலத்தில் மிக சிறப்பான ஒரு செயலாற்றலான வருவான். என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைவேற்ற விடுகிறேன். நன்றி. சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அத்தனை பாவங்களையும் உள்ளெடுத்துக்கிறவர் தன்னுடைய மகள் இருவரையுமே கலைக்காக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது என்னும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு அடுத்து இந்த குழந்தைய 7 வருடங்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய இந்த நடன ஆசிரியர் என்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரதி அரசி, ரதி என்பது ஒரு அழகு அரசி, அது ரதி அரசி என்று அவரை அரசியாகவும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு அரசி மேல ரொம்ப இருக்கிற முகத்தால் தான் தமிழ் அரசி அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு பேராக வச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய அவர்கள் சாதனைகள் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், அதெல்லாம் நமக்கு இருக்குது, பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனை பின்புலத்தையும் இருக்குது அவருக்குனாலும் ஒன்னே ஒன்று தெரியுது, இதற்கெல்லாம் பின்னாடி இருந்து வெற்றிகரமாக அவரை இயக்கி கொண்டிருப்பது அவர் இல்லை, இந்த நடனத்துக்கு இந்த குழந்தையை உருவாக்குனது அவருடைய மனைவி. அந்த அளவுக்கு அவருடைய முயற்சி. இந்த போட்டோ ஷூட்டு இன்விடேஷனுக்காக போட்டோ ஷூட்டுக்காக அவ்வளவு மெனக்கட்டு மிக இல்லாம காஞ்சிபுரத்துல போய் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த கலையினுடைய அந்த ஈடுபாடு இருக்கணும்ன்றதுதான் அந்த 2 குழந்தைகளும் அவர் வளர்த்திருக்கிறார்கள். ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த அழகான வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பண்ணிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.